லாஸ்ட் எபிசோடில் கங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குக்கு வந்திருப்பான். அப்போ அந்த இடத்துல யூன்சங்கு ஜூலியாவோட ரோல் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவள் பேசுறதெல்லாம் கங் காதில் வாங்கிட்டு, சரி இந்த பொண்ணுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, நம்ம ஆறுதலாக 4 வாரத்தை பேசுவோம்னு இவனும் தனியாக பேசிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று கங் பேசுறதுனால யூன்சங்கு யார் எந்த இடத்துல நின்று பேசுறான்றதே தெரியாது. யார் அங்கிருந்து தனியாக பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு யூன்சங் பார்த்துட்டு இருப்பா. அதோட எபிசோட் 2 முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட் 3 என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூன்சங் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ பேசுகிற சத்தம் கேட்டவுடனே, யார் அங்கே பேசிட்டு இருக்கிறது, எதுக்காக அவங்க ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னு கங்க தூரத்துல இருந்து பார்க்குறா. இவன் பார்க்கறத கங்கும் பார்த்துடுறான். அதனால அவன் திரும்பி உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். கங்கு எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால அவளை வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவள் ரெடி ஆகுறான். இவனும் அவளை மாதிரி பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறான். யூன்சங் அங்கேருந்து கங் பேசுறத ஒட்டுக்காது வாங்கிட்டு இருக்கா. என்ன வளரிட்டு இருக்கான் அங்க கங்க? தனியா என்ன பேசிட்டு இருக்கான்னா, கங் சன்வு, நீ இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, உன்னோட வாழ்க்கையில இன்னும் நிறைய கஷ்டங்களை சந்திக்க போற, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப யூன்சங் என்ன நினைக்கிறான்னா, என்ன சரியான லூசா இருப்பான் போல, அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான், சரியான மெண்டல் அப்படின்னு நினைக்கிறான். ராத்திரி நேரத்துல பார்க்குக்கு வந்தது என்னோட தப்பு தான், இந்த மாதிரி நேரத்துலதான் சில பைத்தியங்களாம் சுத்திக்கிட்டு இருக்கும், சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்க பாத்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறா. ஆனா கங்குக்கு அந்த விஷயம் தெரியாது. கங் இன்னும் அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல நின்று இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் என்ன சொல்றானா, உன்ன நான் ஆறுதல் படுத்திட்டேனா, நீ பேசுறத நான் காதுல வாங்கினேன், என்ன பதிலே சொல்ல மாட்ற, சரி விடு, நீ யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு தானே பேசிட்டு இருந்த, ஆனா நீ இருந்தது நான் பாத்துட்டேனே, இப்படி எல்லாம் பேசியும் அந்த சைட்ல இருந்து பதிலே வரலன்னு சொல்லி கங் அந்த பொண்ணு அங்க இருக்கால இல்லைன்னு பாக்க போறான். ஆனா யூன்சங் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அட, இந்த பொண்ணு எப்ப இங்க இருந்து போச்சு? நான் வேற அந்த பொண்ணு ஆறுதல் படுத்துறதுக்கு வசன வசனமா பேசினேனே, இதெல்லாம் காதுல வாங்குறதுக்கு அந்த பொண்ணு இல்லவே இல்லை போல. அதுக்கடுத்த சில யூன்சங் அந்த எடுத்துட்டு பதறி அடிச்சு ஓடி வரா. ஏன்னா அவன் லூஸ் மாதிரி தனியா பேசிட்டு இருக்கிறதுனால இவளுக்கு ஒரு பயம் வந்துருது. இவளே ஏற்கனவே பயத்துல இருக்கும்போது டக்குன்னு யாரோ யூன்சங்னு கூப்பிடுறாங்க. இவ பயந்துட்டு என்னது, யார் என்ன கூப்பிடுது அப்படின்னு பாக்குறா. கடைசியில வேற யாரும் இல்ல, அது யூன்ஹோக் தான். ஹே யூன்ஹோக், நீ தானா? நான் பயந்தே போயிட்டேன், சொல்லிட்டு வரமாட்டியா, திடீர்னு வந்து நிக்கிற? அதை விட நீ வீட்டுக்கு வரமா எங்கேயும் பண்ணிட்டு இருக்க, சும்மா காத்து வாங்க வந்தியா? நானும் காத்து வாங்க தான் வந்தேன். இல்லை இல்லை, நான் தியேட்டர் கம்பெனி விட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வர வழியில இந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமேனு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலான்னு தான் 2 ஸ்டாப் முன்னாடியே பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டேன், அதனால கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வரலாமேனா, அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ஓஹோ, அப்படியே விஷயம் அப்படின்னு யூன்ஹூக் சொல்கிறான். அப்போ யூன்சங் யூன்ஹூக் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பார்க்கில் யாரையோ தேறிக்கிட்டு இருக்கா, அதுவும் பார்க்க ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கா. அப்போ யூன்ஹூக் என்ன கேட்குறான்னா, நீயே அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப பயந்த மாதிரி இருக்க, எதை பார்த்து பயந்த அப்படின்னு கேட்குறான். பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கேட்குறேன், இந்த பார்க்கில் யாராச்சும் கொஞ்சம் லூஸ் மாதிரி திரியிறவங்க இருக்காங்களா என்ன, தனியாகவே அவனுக்குள்ளே பேசிக்கிறது அந்த மாதிரி? என்னது லூஸா, அதுவும் இந்த பார்க்லையா? தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஆமாம், தனியாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான் கேட்குறேன். இல்லை யூன் சங், நான் அடிக்கடி இந்த பார்க்குக்கு வருவேன், அந்த மாதிரிலாம் யாரையும் நான் பார்த்ததும் இல்லை, அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சும்மா இந்த பார்க்கை சுற்றி வந்துகிட்டு இருந்தேன்னா, அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தவன் ஒளிஞ்சு நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், அவன் பட்டு இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்கான், ஆனால் எனக்கு ரிலேட்டடாக தான் பேசினான். என்ன சொல்கிற, யார் அப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது? இந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அவனை செருப்பால் அடிச்சிட்டு வரேன், இரு. ஹே யூன்ஹோக், இருறா, அவசரப்படாத, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, எதுவும் பண்ணிடாத அவனை. அவன் ஒன்றும் பெருசாக பண்ணல, சும்மா லூஸ் மாதிரி தனியாக உளறிட்டு இருந்தான்டா, வேற ஒன்றும் என்கிட்ட உம்பெல்லாம் பண்ணலை, நீ ஏன் பிரச்சனை பண்ணுற? என்ன உளறிட்டு இருந்தான், என்ன மாதிரி பேசினான்னு சொல்லு, அவன் ஏதாச்சும் தப்பாக பேசியிருப்பான். அவன் என்ன தெரியுமா சொன்னால், கவலையப்படாத, உன்னோட ஆசைகள் கூட சீக்கிரம் நிறைவேறிடும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது, நீ வேணா பாரு, இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை ரெகக்னைஸ் பண்ணும், உன்னோட சின்சியாரிட்டியை எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான்டா. என்னது, உன் சின்சியாரிட்டியை புரிஞ்சுப்பாங்களா, இன்னும் உளறிட்டு இருக்கான் அவன்? சில பொறுக்கி பசங்களாம் இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவன் உன்னை ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், நல்ல வேலை நீ அதுக்குள்ளே இங்கே ஓடி வந்துட்ட. 80s 90s பசங்க பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கு இந்த மாதிரி தான் பிக்கப் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யூன்சங் என்ன சொல்கிறான்னா, அவன் பார்க்க நல்ல மாதிரி தான் தெரிஞ்சான். அதுக்கு யூன்ஹூக் என்ன சொல்கிறான்னா, பார்க்க நல்ல மாதிரி இருந்தானா, அவன் கெட்டவன் கிடையாதா? கெட்டவங்களாம் பார்க்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க தான், ஆனால் உண்மையில அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. நல்லவனாக இருந்தால் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு போயிருப்பான், நீ பாட்டு கேஷுவலாக பார்க்கல நடந்து போயிட்டு இருக்க, தேவையில்லாமல் எதுக்கு அவன் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான், அப்போ அவனை பற்றி தெரிய வேண்டாம் அவனுக்கு, இந்த மாதிரிலாம் பேசி அவன் உன்னை மயக்குவான், நீ நல்லவன் நம்பி அவன்கிட்ட பேச போயிடுவேன், அதுக்கப்புறம் அவனோட வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிருவான், புரியுதா இல்லையா உனக்கு? ஏய், ஆனால் அவன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தோணலடா, அவன் பாட்டு ஒரு மூலையில் ஒளிஞ்சு நின்று உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான், அதில் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு, என்னை என்கரேஜ் பண்ண மாதிரி தான் அவன் பேசிகிட்டு இருந்தான், அதில் என்ன தப்பு இருக்குது? என்னது, ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசினானா? அப்போ அவன் மோசமானவன், உனக்கு அவனை பற்றி புரியல, இப்போ சொல்கிற கேட்டுக்கோ, இன்னிலிருந்து நீ லேட்டாக வீட்டுக்கு வராதா, என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும், எப்போ நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியணும், அப்படியே ஒரு கால் நான் வீட்டில் இல்லைனா அப்பா இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி சொல்லு, அப்பா நான் நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வருவேன்ப்பா, நான் அந்த இடத்துக்கு போகிறப்பான்னு நீ சொல்லணும், அப்படி அப்பா இல்லைனா அம்மா கால் பண்ணி சொல்லுவீல்ல, இல்லை சொல்ல மாட்டியா? சரி சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. அதுக்கப்புறம் யூன்ஹூக் அந்த இடத்தோட்டு கிளம்பி வேகமாக போயிடுறான். அதுக்கப்புறம் யூன்சங்கும் அவன் பின்னாடியே போகிறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் கங் இன்னும் அந்த பார்க்கிலே தான் இருக்கான்.
கங்கு அந்த பார்க்கில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நான் பாட்டு சிவனேனு உட்காந்துருந்துருக்கணும், மற்றவங்களோட வாழ்க்கையில் நான் போய் ஆறுதல் சொல்கிறேன்னு சொன்னது தப்பாக போச்சு, அவங்க எனக்கு ஒரு பதில் கூட சொல்லாமல் அசிங்கப்படுத்திட்டு போன மாதிரிலாம் இருக்குது, எல்லாம் எனக்கு தேவைதான். இருந்தாலும் பாவம் அந்த பொண்ணு, நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது, அந்த பொண்ணோட ஆசை ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும், சரி நானும் அதுக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த சீனை முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் யூன்சங் வேலை பார்க்குற தியேட்டர் கம்பெனியை காட்டுறாங்க. ஜூலியாவோட ரோலை யார் பண்ண போகிறான்னு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு யூன்சங்கோட ஃப்ரெண்டு யூன்சங் கிட்ட ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இது கேட்டேனே யூன்சங்கும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எக்ஸைட் ஆயிடுறாங்க, ஏன்னா யூன்சங்க்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறா. அப்போ யூன்சங்கோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு, உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு, மேபி நீ தான் நினைக்கிறேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டீமில் ஜூலியா ரோல் பண்ணுறவங்க திடீர்னு அதை வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ நம்ம வேறு மெம்பர் எடுக்க போகிறோம், அதுக்கு ஆடிஷனும் போயிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் நான் யாருன்னு இப்போயே சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யூன்சங் இதை கேட்டுட்டு செம்ம ஹாப்பி ஆயிடலாம், ஏன்னா அவளோட பேரை சொல்லுவாங்கன்ட்டு. சரி நம்ம டீம்லேருந்து ஜூலியாவோட ரோலை யார் ப்ளே பண்ண போகிறா அப்படின்னா, அப்படி சொன்னேன்னே யூன்சங் சரி நம்ம பேர் தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ யூன்சங் அப்படின்றாரு. அப்போ யூன்சங் உடனே எந்திரிச்சு, சொல்லுங்கள் டைரக்டர், நான் தான் யூ யூன்சங், நீங்கள் சொன்ன அந்த மெம்பர் நான் தானா டைரக்டர், ஜூலியாவோட ரோலை நான் தான் ப்ளே பண்ண போகிறேன்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. அட ஒரு நிமிஷம் இரு யூன்சங், நான் யூ யூன்சங்னு உன்னோட பேரை தானே கூப்பிட்டேன், நீ ஒன்றும் அந்த ரோலை ப்ளே பண்ண போகிறது கிடையாது, ஆனால் ஒன்றையும் சூஜியும் வச்சு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம், ஆனால் சூஜி ஜூலியாவோட ரோலுக்கு செம்மையாக சூட் ஆவாங்க, லுக் வைஸ்லேயும் அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அதனால் சூஜி தான் அந்த ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க அப்படி சொன்னோன்னே சூஜின்ற பொண்ணு செம்ம ஹாப்பி ஆகிடுறா. ஆனால் யூன்சங்க்கு மூஞ்சே வாடி போயிடுது. அப்போ டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது சூஜி ரொம்ப செட்டாவான்னு தோணுது, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த சூஜின்ற பொண்ணு, நானும் ஜூலியாவோட ரோலை பண்ண போகிறேன் அப்படின்ற. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் சூஜின்ற பொண்ணுக்கு கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட யூன்சங் ஒரு பொண்ணு இன்சல்ட் பண்ணால, அவள் திரும்பவும் இங்கே வந்து என்ன சொல்கிறான்னா, அதான் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறமும் ஏன் இங்கேயே நின்றுட்டு இருக்க, மரியாதை இங்கிருந்து போயிடு, உனக்கு அந்த ஆக்ட்ரஸ்ன்ற கலையை உன் மூஞ்சில இல்லை, அப்புறம் எப்படி நீ ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்படுற, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உனக்கு ஸ்டேஜில் ஏறுற சான்ஸே கிடைக்காதுன்னு, உன் ரேஞ்ச் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நடந்துக்கோ, ஆக்ட்ரஸுக்குலாம் தேவையில்லாமல் ஆசைப்படாத, உனக்கு மட்டும் சொல்லலை உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏற்கனவே கவலையாக இருக்கிற யூன்சங் கிட்டே இந்த மாதிரி சொன்னேன்னா அவள் இன்னும் கோவப்படுறா, ஆனால் அவளோட ஃப்ரெண்டு செம்ம கோவப்படுறா. என்னதான் யூன்சங் சோகமாக இருந்தாலும் அந்த சூஜின்ற பொண்ணுக்கு அந்த ரோல் கிடச்சதுனால இவளும் அவளுக்கு போய் கங்க்ராட்ஸ் சொல்கிறா. அப்போ அந்த சூஜி என்ன சொல்கிறான்னா, ஏய் யூன்சங் கவலைப்படாத, உனக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமே கிடைக்கும், நீ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான், நீ நல்லா நடிப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஆ ரொம்ப தேங்க்ஸ் சூஜி அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. உனக்கு ஜூலியாவோட ரோல் சூப்பராக சூட் ஆகும், என்னை விட நீ தான் ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு அந்த கேரக்டர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் யூன்சங், ஜூலியான்றவ ரொம்ப அழகாக இருப்பா, அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப பாப்புலரும் கூட, எனக்கு அவளோட கேரக்டர் கிடச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக ஜூலியாவோட ரோலை நீ தான் ப்ளே பண்ணி ஆகணும், தேவையில்லாதவங்களாம் ப்ளே பண்ணக்கூடாது, உனக்கு தான் அதோட தகுதி இருக்குது, அந்த அழகான கேரக்டர் உனக்கு மட்டும்தான் சூட் ஆகும் சூஜி, இந்த மாதிரி அசிங்கமான பொண்ணுக்கு கிடையாது, அதனால நீ தான் அதை பண்ணணும், இவளை பற்றிலாம் பேசவே பேசாத அப்படின்னு கூட இருக்கிறவ சொல்கிறா. இதை கேட்டு யூன்சங்க்கு கோபமும் வருது, அதே சமயம் கவலையாகவும் இருக்குது. யூன்சங்க்கு இந்த கேரக்டர் கிடைக்கலன்னு நீ கவலைப்படாத சூஜி, நீ ரொம்ப அழகாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நல்லா நடிப்ப, அதனால தான் உனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிருக்கு. அப்படியா சொல்கிற, இப்போ நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சூஜி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் யூன்சங் பின்னாடி கவலையாக நின்றுட்டு இருக்கா. நம்ம சூஜிக்கு ஜூலியாவோட ரோல் கிடச்சதுனால நானே உங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சிக்கன் சூப் ஓகே தானே, நல்லாயிருக்கும், கிம்ச்சியும் சேர்ந்து வாங்கி சாப்பிட்லாம், ஓகேவா, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி வாங்க எல்லாரும் போகலான்னு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க, யூன்சங்கும் அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு யூன்சங்கோட ஃப்ரெண்டு வந்து யூன்சங்கை பார்த்து பேசுகிறா, அவங்க கூட நானும் சேர்ந்து போனது தப்பு தான், என்ன மனுஷரு அப்படின்னு சொல்கிறா. நான் அந்த சிக்கன் சூப்புக்காக தான் அவங்க கூட போனேன்னு நினச்சிக்காத சரியா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா. ஏ இல்லை பரவாயில்ல, நான் அப்படிலாம் அதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, உன்னோட சுச்சுவேஷனே நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகேவா, நீ கவலைப்படாத, நான் அதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு யூன்சங் திரும்பவும் சொல்கிறா. அதுக்கு மட்டும் நான் சொல்லலை யூன்சங், ஜூலியாவோட ரோல் கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்க போகுது அப்படி இப்படி சொல்லி நான் வேறு உனக்கு ஆசையை வளர்த்து விட்டேன், இப்போ நீ நம்பி ஏமாந்த மாதிரி ஆயிடுச்சுல, என்ன மனுஷரு. ஏ அதுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, எத்தனையோ ரோல் வரும் போகும், இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் கிடைக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம், நீயே கவலைப்படுற, விடு விடு. இல்லை யூன்சங், கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க ஒன்று தான் எடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஏன் அவங்க எடுக்கலை, அந்த சூஜிட்டு அப்படி என்ன இருக்குது, மேபி அவள் அழகாக இருக்கிறதுனாலையோ, அப்படியே அவள் அழகாக இருந்தாலுமே அவளை விட நல்லா நடிக்கிறது நீ தானே, அப்புறம் ஏன் ஒன்று அவங்க எடுத்துக்கல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா. ஏய் சைடு கேப்பில் நீ என்ன இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க பாரு அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. ஒருவேளை என்ன மட்டும் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் ஃப்ரெண்ட் ரோலில் சீட்டு போட்டிருப்பேன் தெரியுமா, என் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பேன், நானும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிப்பேன், இது இல்லைன்னா என்ன வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது அப்படின்னு. ஆனால் கையில் கிடைக்கிற ரோல் எல்லாமே இப்படியே போயிட்டுருந்தா என்ன அர்த்தம், அதனால எனக்கே நம்பிக்கையெல்லாம் போகுது, இதை விட்டுருலாமான்னு எனக்கே தோணுது, ஆனாலும் விட மனசு இல்லை, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யூன்சங் ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறா. இதெல்லாம் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்து காதில் வாங்கிட்டு இருக்கா. என் வீட்டில் ஆக்டிங்க்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அண்ணனும் ஒத்துப்பான் அக்காவும் ஒத்துப்பா, ஏன் அப்பா கூட ஒத்துப்பாரு, ஆனால் எனக்கு தான் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த சீன் முடிஞ்சிருது.
அதுக்கு அடுத்த சீனில் ஷின்ஹா எங்கேயும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பையன் என்ன சொல்கிறான்னா, ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சேபம் ஃபிலிம் கம்பெனி இருக்குல்ல அதில் ப்ரொடியூசர் சோ இருக்கார்ல, அவர் கல்யாணம் ஆக போதான். அது யார் கூட தெரியுமா, பாக் ஜின்வான் கூடயாம். ஹே என்ன சொல்கிற, இது எப்போ, அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு படத்தை விட்டார், அது செம்ம ஹிட் ஆகிடுச்சு, அதில் நிறைய வசூல் வந்திருக்கும், அதனால கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவார் பாரு. அந்த படம் ஹிட் ஆனதுனால நிறைய கம்பெனி அவரோட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணுறதுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ நிறைய கம்பெனி அவரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுதான், கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹாயங் சொல்கிறா. ஹே நீ பேசாமல் அவரை டேட் பண்ணியிருக்கலாம்ல, இந்நேரம் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம், அவர் செம்ம பணக்காரரும் கூட, நீ வேற எல்லாரும் கூட நல்லா ஃபிட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக அவங்கள மயக்கிடுவேன், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டே ஹாயங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். என்னால் அவரை மயக்க முடியாதுன்னு கிடையாது, எனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் வரவும் வராது, அதனால தான் நான் விட்டு வச்சுட்டேன். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு நீ நினைக்கிறியா, ஹே ஆனால் இப்போ அவர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டர்னு பாரு, அப்போ நீ மிஸ் பண்ணிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேன்ல, நீங்கள் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற. ஏய் சின்ஹாயங், போய் சொன்னதெல்லாம் போதும், நீ உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஃபீல் பண்ணுற, எவ்வளோ ரிக்ரெட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ ஃபீல் பண்ணுறது அப்படியே பச்சையாக உன் மூஞ்சிலே தெரியுது, ஒத்துக்கோ நீ ஃபீல் பண்ணுறதான்ட்டு. ஒரு நல்ல சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட, அவர் மறுபடியும் டேரக்டர் கிடப்பாரு இனிமேல், நீ பொறுத்திருந்து பாரு, இவரை விட செம்மையான ஒரு ஆளை நான் பிடிச்சி காமிக்கிறேன், பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக செம்ம ரிச்சான ஆளாக தான் நான் பிடிப்பேன். நான் பிடிக்க போகிற ஆளை பார்த்தா சே இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றுவேன், நீ மட்டும் இல்லை இந்த உலகமே அப்படி சொல்லும், அந்த அளவுக்கு நான் திரும்பி பார்க்க வைப்பேன் அப்படின்னு ஹாயங் சொல்கிறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, முடிஞ்சால் கங்சன்வோ டேட் பண்ணி காமெடி, அப்போ ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ம், ஏன் முடியாது, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு ஷின்ஹாயங் சொல்கிறா. அதுக்கு அடுத்த சீனில் ஒரு காஃபி ஷாப்பை கட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்பு உள்ள தான் ஷின்ஹாயங் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அவள் இன்றைக்கி நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. சே அந்த யூனா இன்றைக்கி நாளே வேஸ்ட் ஆகிட்டா, எனக்கு அதை கேட்க கேட்க இரிட்டேட் ஆகுது. அப்படி என்ன இருக்குது அந்த கங்சாங் ஹூக்கிட்ட, கங்சாங்கெலாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, ஈஸியாக நான் மடக்கிடுவேன், நான் எல்லாரையுமே ஈஸியாக மடக்குவேன், அதுவும் கங்லாம் சொல்லவே தேவையில்லை, அவன் ஏற்கனவே மடங்குற மாதிரி ஆளாக தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கங்கோட ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்குறா. பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ம், பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவன் எடுக்கிற படமும் நல்லா ஹிட் ஆகிடுது, ஸோ சீக்கிரமே காசு நிறைய கிடைக்கும், அப்போ இவன் பணக்காரன் ஆகிடுவான், அந்த நேரத்தில் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே சீன் செட் ஆகி போயிடும், எவ்வளோ பெரிய அப்பாடக்காராக இருந்தாலும் ஈஸியாக நான் உங்களை மடக்க வச்சிருவேன், ஏன்னா நான் அவ்வளோ அழகாக இருக்கேன்ல, நானே முதல்ல எவ்வளோ பெரிய ஆள், நான் செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக மாற முடிஞ்சிச்சு, ஒரு ப்ரொடியூசரால் ஒரு டைரக்டரை ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும், இவர் கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டேட் பண்ணுறேன். அப்போ கங்க அந்த காஃபி ஷாப் பக்கமாக ஃபோனில் பேசிகிட்டு நடந்து போயிட்டுருக்கான். நான் என் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு தான் போயிட்டுருக்கேன், அவனும் அந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறான், நான் கூட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சொன்னேன்ல, அந்த சிஇஓ கூட தேகக்கரோவில் இருக்காருன்னு, நாளைக்கு நான் அவரை பார்க்க போகிறேன், சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட இந்த ஏரியாவில் தான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கே இருக்கும் அப்படின்னு கங் தேடிட்டு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். சோங் ஃபிலிம்ஸ்னு இன்னொரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வேறு இருக்குது, அதுவும் இங்கே தான் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் ஒரு ரேட்டு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கங் அந்த இடத்துட்டு கிளம்பி போகிறான். திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்க போகிறேன், ஸ்க்ராட்சிலிருந்து நாளைக்கு டே ஒன் கங் சன் வூவை என்னோடய ஆளாக நான் மாற்ற போகிறேன், என்னோடய வழக்குள்ள அவனை கொண்டு வந்து போட போகிறேன், எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி கங்கை தான் நான் டேட் பண்ண போகிறேன், கங்கை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னானாலும் சரி நான் எவ்வளோ ஒருத்தருன்னு எல்லாருக்கும் காட்டுவேன். அப்போ தூரத்தில் இருந்து கங் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே வரான். இவத்தை பார்த்துட்டு, யார் அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த மூஞ்சியை நமக்கு நல்லா தெரியுமே, யாராக இருக்கும், கங்சன் உதானா இது, எப்படி அவன் இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக டக்குன்னு ஹாய் எங்களோட ஃபோன் எடுத்து கன்ஃபர்மேஷனுக்காக அது கங் தானான்னு பார்க்குறா. அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இவன் கங்சன் உதான் அப்படின்னு கன்ஃபர்மே பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, திடீர்னு எப்படி இவன் இங்கே வந்தான், அப்போ நாளைக்கு இல்லை இன்றைக்கே டே ஒன், எப்படி இவங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறா. அப்போ கங் ரோட்டில் சிக்னல் மாறுறதுக்காக பொறுமையாக நின்று சிரிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஷின்ஹா எங்கு ஒன்றுமே புரியல, எப்படி கங் கிட்ட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் செம ஹேண்ட்ஸமாக இருக்கனே, இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் செம்ம டாலாக இருக்கும், எனக்கு ஏற்ற மாதிரி தான், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஹைட்டு செம்ம பொருத்தமாக இருக்கும், ஃபஸ்ட்டு என்ன நான் அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, சரி முதல்ல வெளில போய் பேசி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளில போயிடுறா. சரி முதல்ல நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, நான் தான் ஷின்ஹாயங் அப்படியா சொல்கிறது, அது ரொம்ப முக்கியாக இருக்குமே, அடரா இப்போ தான் அவனை ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண போகிறோம், எதுவும் கேவலமாக பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணுறது, இப்போ ஏதாச்சும் ஒரு சூப்பர் சீனை க்ரியேட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கா. அப்போ டக்குன்னு காத்தடிக்கிறதுல அவள் கழுத்தில் இருக்கிற அந்த ஸ்கார்ஃப் பறந்து கீழே விழுந்துருது. அச்சோ என்னோட ஸ்கார்ஃப், அது ரொம்ப காஸ்ட்லி, அது இப்படி மண்ணில் விழுந்து அழுக்காயிடுச்சே அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது கரெக்டாக சிக்னல் முடிஞ்சிருது. ஸோ கங் அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி வரதுக்காக நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ இவளுக்கு என்ன ஐடியா வருது அப்படின்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஸ்கார்ஃப் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த நேரத்தில் கங் அந்த ஸ்கார்ஃப் எடுத்து என்கிட்ட கொடுப்பான், செம்ம ரொமான்டிக்கான மீட்டாக இருக்கும், அப்படி மட்டும் எனக்கு ஸ்கார்ஃப் எடுத்து கொடுத்துட்டான்னா தேங்க்ஸ் சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷனை பில்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படி தான் கங் சீக்கிரம் நடந்துவா, அந்த ஸ்கார்ஃப் எடுத்து என்கிட்ட கூட, நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அவன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ கங் கேஷுவலாக அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். அட என்ன, அவன் ஸ்கார்ஃப் கிட்ட வரான், அந்த இடத்துல நின்றுட்டான் அப்படின்னு ஆர்வமாக பார்க்குறா.
அப்போ கங் கரெக்டாக அந்த இடத்துல நின்றுடுறான். கீழே என்னமோ இருக்கே அப்படின்னு பார்க்குறான். சின்ஹா யாங் செம்ம எக்ஸைட் ஆகிட்டு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ கங் கீழே குனிறான். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் ஷூவில் இருக்கிற தூசியை தொடச்சிட்டு இருக்கான். அந்த ஸ்கார்ஃப் அவன் எடுக்கலை. சரி, ஷூவை தொடச்சதுக்கப்புறமா அந்த ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு வருவான் அவன் வெயிட் பண்ணான். ஆனால் அதையும் அவன் செய்யலை. அவன் டைரெக்டாக எந்திரிச்சு நடந்து வர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த ஸ்கார்ஃப் தனியாக ரோட்டில் அனாத மாதிரி கிடக்குது. இதை பார்த்தோன்னா சின்ஹா யாங் செம்ம சோகமாயிடுறா. என்னடா இவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறா. ஒரு ஸ்கார்ஃப் கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்ததுக்கப்புறமும் என்கிட்ட எடுத்து கொடுக்காம அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான். எப்படி ஸ்கார்ஃபை பார்த்துட்டும் அப்படியே விட்டுட்டு போனான்? ஒரு வேளை ஆன்டி ரொமான்டிக்காக இருப்பானோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த கீழே விழுந்திருந்த ஸ்கார்ஃப் ரோட்டுக்கு பறந்து போயிடுது. அச்சோ சோ, என்னோட ஸ்கார்ஃப் பறந்து போகுதே அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் அந்த ஸ்கார்ஃப் எடுக்கிறதுக்காக ரோட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஸ்கார்ஃப் ரொம்ப தூரம் பறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்கார்ஃப் எடுக்கிறதுக்குள்ள ஒரு கார் வந்து அந்த ஸ்கார்ஃப் மேலே ஏற்றிட்டு போயிடுது. அந்த ஒரு கார் மட்டும் இல்லை, இன்னும் பல கார் வந்து அந்த ஸ்கார்ஃபை மிதிச்சிருது. அந்த ஸ்கார்ஃப் ரொம்ப அழுக்காக போயிடுது. அச்சச்சோனோட ஸ்கார்ஃப், எல்லாரும் மிதிச்சுட்டு போறாங்களே, யாராச்சும் தடுங்க, அது லிமிடெட் எடிஷனு, செம்ம பிராண்டடு, எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இதுக்கப்புறம் அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சோகமாயிடுறா. ஆனாலும் எப்படியும் அந்த ஸ்கார்ஃபை விட்டுட்டு அவன் ஷூவை தொடச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். பக்கத்தில் அவ்வளோ பெரிய துணி கிடக்கு, அதை பார்க்காம எப்படி போயிட்டே இருப்பான் அப்படின்னு லைட்டாக கோவப்படுறா. அதுக்கு அடுத்த சீனில் ஜங்கையோட வீட்டை கட்டுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் அங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஹே ஜங்கே, எனக்கு பிடிச்ச ஆக்டோபஸ் ஃப்ரை பண்ணியிருக்கியா, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, அதுவும் நீ பண்ணியிருக்கீன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஓவராக பேசாத, எல்லா சாப்பாடும் நீ இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்க, எல்லா வேலையும் நீ எங்கள் வீட்டில் தான் இருக்க, எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்க, ஸ்நாக்ஸும் சரி சாப்பாடும் சரி ட்ரிங்க்ஸும் சரி, இப்படியே போயிட்டு இருந்தால் எங்கள் குடும்பம் என்னத்துக்கு வருது? நீ என்ன எங்கள் வீட்டை கிராசரி ஸ்டோரு ரெஸ்டாரண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டியா? எப்போ பார்த்தாலும் இங்கே எல்லா சாமியும் வாங்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் சாப்பிட்ற வேற, ஃப்ரீயாக வேற சாப்பிட்டு போகிற, அப்புறம் எப்படி எனக்கு கட்டுப்படியாகும் அப்படின்னு ஜங்கியை சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ஜங்கே, இந்த மாதிரி சூப்பரான சாப்பாடுலாம் ஷேர் பண்ணி சாப்பிடணும், உனக்கு இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆக்டோபஸ் ஃப்ரைனா எவ்வளோ பிடிக்கணும்னு உனக்கு தெரியுமில, அப்பயும் அப்படி பண்ணுவேன், எனக்கு நீ ஷேர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், அதான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கங்கோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ம் ஆமாம், ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது, அதான் ஜாலியாகவும் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்களேன், எவ்வளோ வேணாலும் தயக்கப்படாமல் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ, நீங்கள் செம்ம கூலான டைப்பு அப்படின்னு ஜங்கியோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீஜின் என்ன சொல்கிறான்னா, ஜங்சூ காண்டி, யார் சாப்பாடு தரேன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஜிங்கச்சாம் போட ஆரம்பிச்சிருவீங்களா? உங்களுக்கு இன்னும் அவரை பற்றி ஃபுல்லாக தெரியாது, கெஸ்ட்டுக்கெலாம் நல்லா தான் மரியாதை கொடுப்பாரு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதையே கிடையாது, எல்லாரும் முன்னாடியும் நல்லா நடிப்பார், ஆனால் அவரை போய் நீங்கள் நம்புறீங்களே, அது மட்டும் இல்லாமல் கூல்னு வேறு சொல்கிறீங்க, ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்ணி மீஜின் சொல்கிறா. அப்போ அவளோட அப்பா பார்த்து முறைக்கிறாரு. அச்சச்சோ, தெரியாமல் வாயை விட்டுட்டோமோ, பேசாமல் சாப்பிட்டுட்டு இருந்துருக்கணும், வாயை முன்னிட்டு சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு, நல்லா குறை சொல்ல மட்டும் கற்று வச்சிருக்கு, எல்லாம் அம்மா வலை தெருமோ இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் திட்டி அப்புறம் அன்றைக்கு மாதிரி அழுவ வச்சிடறேன் பார்த்துக்க, அப்புறம் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு கிடப்பேன். ஆ சரி சரி அப்படின்னு மேஜின் சொல்கிறா. இன்னொருத்தவங்களுக்கு ஆக்டோபஸ்னால் ரொம்ப பிடிக்கும், உனக்கு யாருன்னு தெரியும்லே ஜங்கே, நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னைக்காச்சும் சாஸ் பாக்கி இருந்துச்சுன்னா அது ரைஸ்லேயும் கிம்ச்சிலையும் போட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது டேஸ்ட்டு கூட அல்டிமேட்டாக இருக்குமே, நீ கூட சொல்லுவியே, அது உனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்ட்டு, அந்த மாதிரி திரும்பவும் ட்ரை பண்ணலாம்ல, உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருமே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ ஜங்கைக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. அவங்களோட ஃப்ரெண்டை முறைச்சி பார்க்குறாங்க. அந்த மாதிரி சாப்பாடு யார் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கன்னா அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். கங்கோட அப்பா இருக்கும்போதே அந்த மாதிரி சொல்லவும் ஜங்கைக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அச்சோச்சோ தெரியாமல் சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. ஆ சரி, ரொம்ப கோவப்பட்டு திட்டாத அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் யூன்சங்கோட அப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. இங்கே பாருங்கள் பசங்களா, ஆக்டோபஸ் ஃப்ரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ யூன்ஹியூக்கோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ பிள்ளைங்களா, உங்களுக்குலாம் தெரியுமா அப்பாவுக்கு ஆக்டோபஸ் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், அப்போதைக்கு இவர் இந்த ஆக்டோபஸ் பார்த்தோன்னே இதை வாங்கு எனக்கு வேணும் வேணும் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணார், அதனால தான் வாங்கினேன், என்னது நான் வாங்க சொல்லி டார்ச்சர் பண்ணேனா, நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாங்க சொன்னேன், எனக்காகலாம் நான் ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஏங்க, மிளகாத்தூள் கொஞ்சமாக தானே போட்டிங்க, நிறையா போட்டுட்டிங்களா என்ன, ரொம்ப உரப்பாக இருக்கும் அப்படின்னு யூன்ஹியூக்கோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ சொன்ன அளவுக்கு தான் போட்டிருக்கேன், கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும், சாப்பிட்டு பாறேன் அப்படின்றாரு. அதை விடுமா, யூன்சங்னு வீட்டுக்கே வரல பார்த்தியா, இப்போலாம் லேட் லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காமா, நீ ஒன்றுமே கேட்க மாட்டேற, அம்மான்னு எதுக்கு தான் இருக்கிற, ஆனால் இப்போலாம் அவள் ஒர்க்கில் செம்ம பிஸியாக இருக்கா போல, எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் அப்புறம் பேசுகிறேன், ஃபோனை வை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு யூன்ஹியூக் சொல்கிறான். அடா அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டாமா, பார்க்கில் ஒரு சைக்கோ தெரிஞ்சிட்டு இருக்காமா, இந்நேரம் அவள் பார்க்கில் தான் இருப்பா, இப்போ என்ன பண்ணுறது, உடனே நான் போய் அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு யூன்ஹியூக் கத்துறான். என்ன சொல்கிற, பார்க்கில் சைக்கோ இருக்கானா, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு யூன்சங்கோட அப்பா டக்குன்னு எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நான் போய் என் பொண்ணை காப்பாற்ற போறேன்னு ஓடுறாரு. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, உட்காந்து சாப்பிடுற வேலையை பாருங்க, அவளுக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு யூன்சங்கோட அம்மா கத்துறாங்க. அவள் லேட்டாக தான் வீட்டுக்கு வரும்னு என்ட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டா, நீங்க எதுக்கு இப்போ பதறிட்டு இருக்கீங்க, அவள் வரும்போது கால் பண்றேன்னு சொன்னா, அதுக்குள்ள என்ன ஆட்டம்,
அம்மா, இன்னைக்கு காலையில் யூன்சங் கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, ஏதோ நல்ல காரியம் நடக்க போதும்னு சொன்னாமா, ஆனால் என்ன விஷயம் என்ன தெரியல, சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்போம் அப்படின்னு யூனா சொல்கிறா. என்ன நல்ல காரியமாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்களாம் யோசிக்கிறாங்க. யூன்சங் நைட்டு தனியாக அந்த தியேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா, ஜூலியாவோட டைலாக்லாம் பேசி பார்த்துட்ருக்கா. நான் எவ்வளோ அழகுன்னு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். எப்போ நான் ரோட்டில் நடந்து போனாலும் எல்லோரும் என்னையே தான் பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் அவங்களோட காதலை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன, நம்மக்கிட்ட நம்ம குறையிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசணுமோ? சரி, ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அப்போயும் நான் அந்த சூஜினை விட நல்லா தான் பேசுகிறேன், பின்னையே என்னை எடுத்துக்கல அவங்க. நான் எப்போ தான் என்னோடய டேலண்ட்டை வெளியே காட்டுறது? எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதா என்ன அப்படின்னு யூன்சங் அவளுக்குள்ளேயே பேசிக்கிறா. அதுக்கு அடுத்த சீனில் ஹாயங்கோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. ஹாயங் அவளோட ரூமில் நின்றுட்டு கங்கை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னா இன்னும் யோசிச்சுட்ருக்கா. அவளோட ஸ்கார்ஃபை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரோட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சுட்றா. அது ரொம்ப அழுக்காகி கரப்பட்டு இருக்குது. அதை பார்த்தோடனே அவளுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, கங் அதை எடுக்காமல் அவனோட ஷூவை தொடச்சிட்டு போனால, அதை நினச்சி பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, சே அதை நினச்சாலே எனக்கு வெக்கக்கேடாக இருக்குது. சே, கண்டிப்பாக அவன் என்னோட ஸ்கார்ஃப் எடுத்து கொடுப்பான்னு நம்பி வேறு அந்த ஸ்கார்ஃபை கீழே போட்டுட்டேன். நான் அப்போவே எடுத்திருந்தா கூட இவ்வளோ டேமேஜாக இருக்காது. சே, என்ன எப்படி இருக்கான் ஜோ, எங்கேருந்து இந்த சத்தம் வந்துட்டுருக்கு? நானும் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன். இப்போன்னு பார்த்து யாரோ பாட்டு சவுண்டு அலற விட்டுட்டுருக்காங்க. ஹாயங்கோட வீட்டில் பாட்டு சவுண்டு சத்தமாக கேட்குது, அது என்னன்னு பார்க்குறதுக்காக அவள் போகிறாள். அப்போ வேறு ஒரு ரூம்லேருந்து ரெண்டு பேரும் ஜாலியாக கிளாசிக்கல் சாங்க்கு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மியூசிக்கோட சவுண்டை ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. திக்கி திணறி ஆடாமல் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுங்க. ஐயோ பார்த்துப்பா, இந்த வயசில் நான் கீழே விழுந்துட போகிறேன் அப்படின்னு அந்த சிவப்பு பேண்ட்டு சொல்கிறாரு. நல்லா தான் ஆடுறீங்க, ஆடுங்க. இல்லை இல்லை போதும், நீ பாட்டை ஸ்டாப் பண்ணு, இதுக்கு மேலே என்னால் ஆட முடியாது. அவ்வளோதான், அதுக்குள்ளே நீங்கள் பேசிக் ஸ்டெப்ஸை கற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா? அப்படின்ற நான் நல்லா டான்ஸ் ஆடுறேனா, முன்னாடி விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா எனக்கு அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் கேட்குறாரு. ஆமாம், பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த டான்ஸ் ரொம்ப கஷ்டமானது, இருந்தாலும் நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் ரொம்ப ஈஸியாக போடுறீங்க. இந்த டான்ஸ் மூலயமா நீங்கள் உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டுருக்காங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே சின்ஹா எங்க வேகமாக நடந்து வரா. என்ன, இப்போ புதுசாக டேங்கோ டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்களா? நேற்று பரதம், முதனத்து கதகளி, இன்றைக்கி என்ன டேங்கோவா? என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? இப்போ எதுக்கு காலங்காத்திலே வந்து காட்டு கற்று கத்திட்டுருக்க? நாங்கள் என்ன ஆடினா உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஆடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சவுண்டு ஆச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம்ல. அக்கம் பக்கத்துலலாம் கேட்கணும்னு அப்படி பண்ணுறீங்களா? பக்கத்துட்டுக்காரி வந்து அப்புறம் காச்சு காச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. நீ என்ன சொல்கிற, மியூசிக் சவுண்டு அதிகமாக இருந்தால் தானே டான்ஸ் ஆடவே தோணும்? முதல்ல இந்த வயசில் உங்களுக்கு டான்ஸ்லாம் தேவை தானாப்பா? அதெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு டான்ஸ் தான் முக்கியம். உங்கள்கிட்ட வந்து சவுண்டு குறைக்க சொல்லி கேட்டேன் பாருங்கள். என்ன சொல்லணும், நீ தான் தேவை இல்லாமல் என் ரூமுக்கு வந்து மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். தம்பி நீ வாப்பா, நம்ம திரும்பவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கலாம். நம்ம அகாடமிக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா டான்ஸ் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஹாயங்கோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாயங் கிச்சனுக்கு போகிறா. ஜின்சில், இந்த அப்பாவை என்னதான் பண்ணி தொலையிறது? அவருக்கு குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. எப்போ பார்த்தாலும் டான்ஸ் டான்ஸ்னே சுற்றிட்டு இருக்காரு. நான் ஒருத்தி மட்டும் தான் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன், வேறு யார் என்ன பண்ணுறா? முதல்ல அவர் டான்ஸ் ஆடுறத யாராச்சும் தடுங்களேன். அது நான் இல்லை, யாராலையுமே தடுக்க முடியாதுமா. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? வீட்டில் எல்லா வேலையும் நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் கூட யாரும் இல்லை. உங்களோட ஹஸ்பண்டை கேர் பண்ண வேண்டிய இடத்துல உங்களோட மாமனார் தான் கேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு டான்ஸ் ஆடுறது ஒரு பழக்கமா? அது யாரெல்லாம் மற்ற முடியும்? அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னா பண்ணட்டும். நீங்கள் அவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் நான் என்ன புரிஞ்சு வச்சுக்கல. இருந்தாலும் அவர் பண்ணுற விஷயமும் உனக்கு பிடிக்கல. எனக்குமே ஒன்றும் புரியலை தான். ஆனால் உன் கூட பிறந்த ஒருத்தர் இருக்கானே, அவனும் சேர்ந்து அவர் கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் டெய்லி. இப்படி டெய்லி வேலைக்கு போகாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா என் பிரதரோட லைஃபும் வேஸ்ட்டாக போயிடும். ஒருவேளை உன் பிரதருக்கும் டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்கோ என்னமோ, ஆனால் அப்பா மாதிரிலாம் ஜாலியான டைப்பு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. டிவி ஷோஸில் மட்டும்தான் அந்த மாதிரி காட்டுவாங்க. உனக்கு ரியல் லைஃப்லேயே இந்த மாதிரி அப்பா கிடச்சது சந்தோஷமாக இல்லையா? நானும் எத்தனையோ வட்டி எங்கே இருக்கேன், என்னோட அப்பா இந்த மாதிரி ஜாலியாக இருக்க மாட்டாங்களான்னு. ஆனால் உனக்கு இப்படி கிடச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஓ அப்படிங்கிறீங்களா அப்படின்னு ஷின்ஹாயங் அந்த டாப்பிக்கை முடிச்சிட்றா. அதுக்கு அடுத்த சீனில் ஜூலியாவோட ரோலை எல்லாரும் தியேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த சூஜின்ற பொண்ணு என்ன சொல்கிறானா, உன்னோட ஃபேமிலி கூட உனக்கு க்ரிட்டிசைஸ் பண்ணும் அப்படின்றா. அங்கே இருக்கிற மற்றவங்களும் அடுத்து அவங்களுக்கு வர வேண்டிய ரோலை படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் யூன்சுங்க அவன் ஃப்ரெண்டோட வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் சூஜின்ற பொண்ணு ஸ்டேஜில் ஜூலியாவோட ரோலை பேசுகிறா. அந்த ரோலுக்கு என்ன டைலாக் இருக்கோ அது அப்படியே யூன்சுங்க மனப்படம் பண்ணி வச்சிருக்கா. அவள் பேச பேச இவளும் கீழே உட்காந்து பேசி பார்த்துட்ருக்கா. ஆனால் யூன்சுங்கோட கையிலையும் ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குது, மேபி அவளுக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஒரு பையன் ஏறி வந்து நிற்கிறான் இல்லையா, அவன் யூன்சங்க்கு கிட்டத்தட்ட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான். அப்புறம் யூன்சங்கோட பாய் ஃப்ரெண்டுக்கும் டெய்லி யூன்சங் இன்சல்ட் பண்ணுவாளே, அவளுக்கும் சேர்த்து ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க. நான் இத்தனை நாள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேசுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு யூன்சங்க்கு பெருசாக ஜெலஸ்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் லைட்டாக ஒரு ஓரத்தில் ஜெலஸ் இருக்க தான் செய்யும். அடுத்த சீனில் அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு யூன்சங் ஆடி போய் நிற்கிறா. அந்த பையன் யூன்சங்க்கு இன்னும் ப்ரப்போஸ்லாம் பண்ணலை, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விதம் அப்படி தான் இருக்குது. ரிஹர்சல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சோஃபாவில் ஓரமாக உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவன் கூட சேர்ந்து யூன்சங்கும் அந்த இடத்துல வந்து உட்காரா. ஹே யூன்சங், நீ எப்போ இங்கே வந்த? அதை விடு,
நீ இன்னைக்கு ஸ்டேஜில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்ச, எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ உண்மையிலேயே வேற லெவலில் நடிக்கிற, நீ பார்க்கவே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்த தெரியுமா? ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு யூன்சங் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹே யூன்சங், நேற்று கூட உனக்கு ஜூலியாவோட ரோல் கொடுக்காம போயிட்டாங்களே, அதை நினச்சி நீ அப்செட்டாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் ஜாலியாக இருக்க. ஓ அதுவா, அது நேற்று நடந்த கதை, திரும்ப அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்க கூடாதுல்ல, அதான் நான் உன்னை பார்த்துட்டேன்ல, எனக்கு அதே போதும், செம்ம ஹாப்பியாக நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. அதுக்கப்புறம் யூன்சங் கொஞ்சம் ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சீஹனோட ஷோல்டர் சாஞ்சிக்கிறா. ஆனால் அவனோட ஃபேஸை பார்த்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் யூன்சங் என்ன சொல்கிறான்னா, இப்போ அவன் கூட சேர்ந்து ஒருத்தி நடிச்சிட்டு இருக்கா, அவர் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு, உன் கூட சேர்ந்து நடிக்கலாம் ஒத்துக்கே மாட்டா, அப்படி மீறி நடிக்கிறதா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அவள் காரணம் இல்லாமல் இந்த விஷயமே செய்ய மாட்டான், உனக்கு தெரியாதா? அதனால அவ கூட ஒவ்வொரு பழகிற வேலை வச்சுக்காத, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு யூன்சங் சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்சு படுத்துக்கிறா. அவள் சாஞ்சு படுத்துருக்கிற நேரம் பார்த்து யூன்சங் இன்சல்ட் பண்ணாலே ஒரு பொண்ணு அவள் கரெக்டாக வெளியே வரா. சீஹியோன் அவளை பார்த்த உடனே யூன்சங் கீழே விழுந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு சோஃபாலே அவளை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிட்றான். அட என்ன சீஹியோன் இப்படி தள்ளி விட்டுட்ட அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. ஹே யூன்சங், உனக்கு தான் நிறைய ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு பாரு, இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சீஹியோன் சொல்கிறான். அதுக்கப்புறம் யூன்சங் என்ன நினைக்கிறான்னா, சீஹன்னு இவனு சேர்ந்து உட்காந்ததை அந்த பொண்ணு பார்த்ததுனால சீஹன் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டா. அதனால தான் சீஹன் டக்குன்னு இவ்வளோ தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிட்டான் நினச்சிக்கிட்டா. ஓகே சீஹன், நான் போயிட்டு வரேன், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ சூப்பராக நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் காட்டி அதுக்குள்ளே ஒரு கிஸ் பண்ணுறா. யூன்சங் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நீ அவகிட்ட சொன்னியா இல்லையா, இன்னும் எவ்வளோ லேட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறா. ஹே நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிட்டேன், இன்றைக்கி நைட்டே அவள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சீஹன் சொல்கிறான். அதுக்கப்புறம் யூன்சங் இன்னும் தேட்டர் கம்பெனி விட்டு வெளியே போல, அப்புறம் அவள் ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. யார் மெசேஜ் பண்ணதுன்னு எடுத்து பார்க்குறா, வேற யாரும் இல்லை சீஹன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த இடத்த விட்டு போயிடாத, நைட் நான் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்த உடனே யூன்சங் செம்ம ஹாப்பி ஆகிடுறா. என்ன என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு நைட் வெயிட் பண்ண சொல்கிறான், என்ன விஷயம் அப்படி என்கிட்ட சொல்ல போகிறான், நான் கூட இன்னும் ரொம்ப நாள் போகணும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு நைட் அவன் கிட்ட ப்ரொபோஸ் தான் பண்ண போகிறான், சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு யூன்சங் நினச்சிட்டு ரெடி ஆக போகிறா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, ஹே சீஹன் உனக்கு ப்ரொபோஸ் தான் பண்ண போகிறான்னு உனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா? ஹே நீ எதுக்கு பயப்படுற, அவன் ப்ரொபோஸ் தான் பண்ண போகிறான், அப்புறம் நாங்கள் லவ் மட்டும் தான் பண்ண போகிறோம், இப்போயே கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, நீ பயப்படாத. சீஹனுக்கு அவன் ஒரு ஆக்டர் ஆனவனு ரொம்ப ஆசை, அவனோட வாழ்க்கை இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். மேபி அவனுக்கு எங்கள் ரெண்டு பேரோட லைஃப்பையும் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும்னு ஆசை இருக்குது போல், அதனால தான் இப்போ ப்ரொபோஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் லேட்டர் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, சரி நீ ப்ரொபோஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன வியர்டான காஸ்ட்யூமாக இருக்குது, ஒருத்தவனுக்கு ப்ரொபோஸ் பண்ண போகிறான், ரொமான்டிக்காக ஒரு ட்ரெஸ் போட்டு போகலாம்ல, இது என்ன ட்ரெஸ்ஸு, ஜோக்கர் மாதிரி, என் லைஃப்பில் இது ரொம்ப முக்கியமான நாள், இந்த நாளை மறக்கவே கூடாதுல, அதனால் அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், இன்றைக்கி நைட் நான் ரொம்ப பிஸி, ஸோ எனக்கு ஃபோன் கால்லாம் எதுவும் பண்ணிடாத ஓகேவா, நானும் அவனை சேர்ந்து ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம்னு இப்போ பிளான் போட போகிறோம், இப்படிப்பட்ட ஸ்பெஷலான டேயில் ஸ்பெஷலான காஸ்ட்யூம் போடணும்னு என்னோட ஆசை, அதனால தான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யூன்சங் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற ஒரு பேட்சை அவள் ட்ரெஸ்ஸில் குத்திக்கிறான். அந்த பேட்சில் இஎஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இனா யூன்சங், எஸ்னா சீஹன். ஓகே நான் இப்போ ரெடி ஆகிட்டேன், நான் போய் அவனை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு யூன்சங் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அதுக்கு அடுத்த சீனில் கங்சன்னு காட்டுறாங்க, ஏதோ மூவி விஷயமா மிஸ்டர் கிம்ன்றவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காப்ல. ஆ சொல்லுங்கள் மிஸ்டர் கிம், நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். எனது ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கிங் லாட் இல்லையா? சரி பரவாயில்ல விடுங்க, நான் வெளியில் வேற எங்கேயாச்சும் பார்க் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறேன். ஓகே ஓகே நான் வந்துட்டே இருக்கேன், ஃபோனை வைங்க. ஆ சரி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு கிம்மும் சொல்கிறாரு. அப்போ மிஸ்டர் கிம்மோட கேபின்குள்ளே ஷின்ஹா யாங் வரா. ஓ வாங்க ஷின், நானே உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடணும்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க, இன்றைக்கி டின்னருக்கு நான் டேரக்டர் கங்சன்வை மீட் பண்ண போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்கிறாரு. என்ன சொன்னீங்க, டேரக்டர் கங்சன்வை மீட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஷின்ஹா யாங் ஷாக் ஆகிடுறா. அதுக்கு அடுத்த சீனில் யூன்சங் சீஹியோனுக்காக அந்த தியேட்டரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சரி இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், நம்ம இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணுறோன்னு சீஹியோனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவள் ஃபோன் எடுத்து சீஹியோன்கிட்ட சேட் பண்ணுறான். இவ ஆர்வமாக ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுற அந்த நேரத்தில் அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க, அது வேறு யாரும் இல்லை சீஹியோன் தான். யூன்சங் அந்த இடத்துல தான் நிற்கிறான்றதை சீஹியோன் நோட் பண்ணல, அவன் பாட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளாம் மெசேஜ் பண்ணுறதுக்குள்ளே அவனை எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு யூன்சங் பார்க்குறதுக்குள்ளே யாரும் அந்த ரூம்குள்ளே உள்ளே வராங்க. டக்குன்னு யூன்சங் அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிறா. யூன்சங் டெய்லி இன்சல்ட் பண்ணுறத பொண்ணு தான் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் யூன்சங் மறைஞ்சு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. என் கண்ணை தப்பிலே யூன்சங் கிட்ட சொல்ல வேண்டியதுனே, முதல்ல அவள் யார் உனக்கு அப்படின்னு அவன் கேட்குறா. ஹே நான் யூன்சங்கை பிரேக்கப் தான் பண்ண போகிறேன், ஆனால் நீயும் கூட நிற்கிறல, எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவளும் கஷ்டப்படுவா நீயும் கஷ்டப்படுவ, அதனால தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், நான் உன் லவ்லாம் பண்ணலை, நான் ஜூரியை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்ல தான் போகிறேன், நீ வேணா பாரு அப்படின்னு சீஹியோன் சொல்கிறான். உடனே அந்த ஜூரின்ற பொண்ணு என்ன கேட்குறான்னா, உனக்கு இன்னும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன, பின்ன எதுக்கு சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் பார்த்து காதில் வாங்கிட்டு யூன்சங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா.
அதுக்கப்புறம் சீஹியோன் என்ன சொல்கிறான்னா, ஏய் எனக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அவளை மாதிரி ஒரு லூஸை யார் லவ் பண்ணுவா, நீயே சொல்லு, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் ஜூரி அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து யூன் சங்கால் பார்க்க முடியல. ஸோ சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடலாம்னு யூன் சங் முடிவு பண்ணுறான். அப்போ ஜூரி என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல, உனக்கு அவள் மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் நினச்சேன், அவள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுட்டு எதுக்கு என் கூட படுத்த அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் கேட்டோன்னே யூன் சங் சுக்குநூறாக உடஞ்சிடுறா. டெய்லி நீ என்ன லவ் பண்ணுறன்னு தான் சொல்கிற, ஆனால் அந்த யூன் சங்கை பிரேக்கப்பே பண்ண மாட்டேன்ற அப்படின்னு ஜூரி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்க வேணாம்னு சொல்லி யூன் சங் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து சீஹியோனும் ஜூரியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை யூன் சங் பார்த்துடுறா. யூன் சங் சீஹியோனை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கா. இன்றைக்கி கூட அவன் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நினச்சி இவன் ஏமாந்து போனது தான் மிச்சம். ஆனால் அந்த நேரம் பார்த்து யூன் சங்கோட ஃபோனில் இருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் செம்ம சவுண்டாக கேட்டுருது. அந்த சத்தத்தை கேட்டோடனே ஜூரியும் சீஹனும் யார் அங்கே நிற்கிறான்னு பார்க்குறாங்க. ஆனால் யூன்சங் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அது யாருன்னு சரியாக அவங்களுக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்கன்னு யூன்சங் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. அவள் பின்னாடியே சீஹனும் ஓடுறான். இனிமேல் யூன்சங் சீஹனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறா. ஆனால் சீஹன், ஹே நில்லு, நீ யூன்சங் தானே அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வரான். அப்போ கங் வர மிஸ்டர் கிம்மை மீட் பண்ணணுன்னு ரோட்லேயே காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு மிஸ்டர் கிம்கிட்ட சொன்னால. அப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கே இருக்குன்னு தேடி போய்கிட்டு இருக்கான். இந்த இடம் என்ன மாதிரி இல்லை, ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வரான். அப்போ அந்த ரோட்டில் யூன்சங் ஓடி வந்துட்டு இருக்கா. ஹே நீ யூன்சங் தானே அப்படின்னு சீஹியோன் கத்துற. இல்லை அது நான் கிடையாதுன்னு யூன்சங் கத்திக்கிட்டே ஓடி வரேன். அப்போ கங் வர அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்ன, மிஸ்டர் கிம் ஏதோ ஒரு பேர் சொன்னாரே டக்குன்னு மறந்துடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ யூன்சங் வேகமாக ஓடி வந்ததில் கங் மேலே மோதி ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டுறாங்க. இப்படி ஒரு ரொமான்டிக்கான சீனை சீரியஸான சீனில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 3 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.